வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ளது மகாத்மா காந்தி முதியோர் இல்லம், முதியோர் இலவச காப்பகம். இன்று 12ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் முன் செயலாளர் படத்திருப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தலைவர் டியர் ஜே லட்சுமணன் அவர்கள், தலைவர் மகாத்மா காந்தி அறக்கட்டளை ஆற்காடு. வரவேற்பை நல்கியவர் ஏஎல் திருஞானம் அவர்கள், செயற்குழு உறுப்பினர் மகாத்மா காந்தி அறக்கட்டளை. நிதி அறிக்கை சமர்ப்பித்தல் பிஎன் பக்தாச்சலம் அவர்கள், பொருளாளர் மகாத்மா காந்தி அறக்கட்டளை. செயல் விளக்கம் டியர் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள், துணைத் தலைவர் மகாத்மா காந்தி அறக்கட்டளை. உறுப்பினர்கள் கருத்துரை, முன்னாள் செயலாளர் ஒய் அக்பர் ஷெரீப் அவர்களது திருவுருவப்படத்தை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கியவர்கள். தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் ரத்னகிரி, தவத்திரு சச்சிதான சுவாமிகள் கலவை மற்றும் ஜனாப் அபீஷ் எம் முகமத் அசேன் அவர்கள். ஒருங்கிணைப்பாளர் அனைத்து ஜமாத் இராணிப்பேட்டை. முனைவர் பட்டேல் பா பைரோஸ் அகமத் அவர்கள், மேலாளத்தோர் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். இறுதியாக நன்றியுரை திரு ஜே சஜன்ராஜ் ஜெயின் அவர்கள், செயலாளர் மகாத்மா காந்தி அறக்கட்டளை ஆற்காடு ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். சரித்திர புகழ்பெற்ற ஆற்காடு மாநகரின் பெருமைக்கு பெருமை சேர்க்கும் மகாத்மா காந்தி முதியோர் காப்பகம் விழாவிற்கு நமது அறக்கட்டளையின் செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், நன்கொடையாளர்கள் மற்றும் உணவு வழங்கும் உபயதாரர்கள் அனைவருக்கும் இந்த விழாவில் சிறப்பு செய்து மகிழ்வித்தார்கள். அந்த செய்தியை தற்போது பார்க்கலாம். ஆற்காடு மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்.